வீட்லயே எப்படி ஈஸியான முறையில காளான் வளர்ப்பு பண்றதுங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். அதே மாதிரி இன்னுமே உங்க சப்போர்ட் எங்க சேனலுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த காளான் வளர்ப்பு முறையை வந்து நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த ஒரு நாள் கிளாஸ்ல போய் நீங்க நல்லாவே வந்து அவங்க நமக்கு கிளியராகவே டீட்டெயில் எல்லாமே சொல்லி நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அதை நான் கத்துக்கிட்டு வந்துதான் நான் இந்த மெத்தடே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சது. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணணும், அதாவது இந்த கிளாஸ்க்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா, அதுக்கான டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் இருக்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போனாவே மஸ்ட்ரூம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர்னே இருக்குது. அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னிங்கனாவே மாதத்தோட ஐந்தாம் நாள் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும். ஸோ அந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் ஃபீஸு. இதுலேயே நமக்கு 5 நாள் கிளாஸும் இருக்குது. இங்கேயே நமக்கு தேவையான விதைகளும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே நமக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த 5வது நாளே போய் ஃபீஸ் கட்டிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5:00 வரைக்கும் இருக்குது. இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா, காலையில் கிளாஸ் வந்து என்ன மாதிரினா ஃபுல்லாக வந்து கிளாஸ் ரூம்லேயே வச்சு காளான்னா என்ன, அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் வளர்க்குற முறை, அது எல்லாமே வந்து நமக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், எப்படி வளர்க்குறது, அது எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க. அதுவே மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு அந்த காளான் வந்து எப்படி வளர்க்குறதுங்கிறதுக்கான செய்முறை விளக்கம் வந்து நமக்கு வந்து தெளிவாக கொடுப்பாங்க. அவங்களும் நமக்கு செஞ்சு காட்டுவாங்க, அதே மாதிரி நம்மளையும் வந்து அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ரைனிங். இந்த கிளாஸ்க்கு பல ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னை, பெங்களூர், ஊட்டி இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இது 10 மணிக்கெல்லாம் சீட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இந்த கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கலாம். இதுவே வெளியூர்லாம் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனால் அங்கே எல்லாமே சார்ஜ் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த மெத்தடை பாருங்கள், உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும், நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மாதிரி வேணுங்க, தண்ணியே ஊறாது சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி சித்தன் சாக்கு இருக்கலாம். தொட்டில 4 மணி நேரம் பச்சை தண்ணி ஊற வச்சுருங்க சரிங்களா. பச்சை தண்ணியில 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நல்ல தண்ணியில் அப்படியே எடுத்து வச்சுக்குள்ளே எடுத்து கொட்டுறீங்க. அந்த பெஸ்ட்டுக்கு ஒரு தண்ணிக்குள்ளே இருக்குங்க, தண்ணி குடி விட்டு வாக்கிக்குள்ளே எடுக்கக்கூடாது சரிங்களா. 4 மணி நேரம் குடி ஊற வைங்க. அந்த ஊறின பிறகு தண்ணி குடி விட்டு நீங்கள் வச்சுக்குள்ளே எடுக்கக்கூடாது. வேணுக்கிட்டே அந்த தூசி மண் எல்லாம் அதில் இருக்குங்க, அப்புறம் கண்டமினேஷன் வருது சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வச்சுக்குள்ளே எடுத்து போட்டு அதெல்லாம் ட்ரையான பிறகு இந்த மாதிரி சாக்கை போட்டு இங்கே அண்டா இருந்தாலும் பிடிக்கணும், அந்த மாதிரி சாக்கை போட்டு இது கட்டிக்கிங்க. கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மூடி போட்டு கொடுங்க சரிங்களா. மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பு வச்சு வேலை வச்சுருந்துச்சு, சிலிண்டர் வேலை வச்சுருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. சிலிண்டர் வேலை வச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலையாகும். அடுப்பு வேலை வச்சுன்னா கண்ணெல்லாம் எரிச்சலாங்க, அந்த புகையெல்லாம் வரணும் கண் எரிச்சலாங்க, உங்களுக்கு லேட்டாகுது. அதனால் வந்து சிலிண்டர் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி சரிங்களா. சிலிண்டர் வச்சு எரிச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு டெலிஸ் வந்து 1.5 மணி நேரம்ங்க, ஊர் வச்சுட்டு 4 மணி நேரம் சரிங்களா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தரமான புல்லு, ஃபஸ்ட்டு தரமான புல்லு. இல்லை வந்து இல்லை வந்தா சின்ன நீங்கள் மரம் எடுத்துருக்கீங்க வந்தாச்சு. தரமான புல்லு, பச்சை புல்லு மஞ்சளாக இருக்கணும், வேறு பின்னாடி பாருங்க. மஞ்சளாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும் சரிங்களா. மஞ்சளாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், அமிஞ்சமான புல்லு. அந்த வெயில் அடிச்ச புல்லு, மழை அடிச்ச புல்லெல்லாம் போட்டிங்கன்னா காளான் வராது. அதனால் வந்து நல்ல புல்லு, தரமான புல்லு வாங்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு காளான் வருங்க. இல்லைன்னு சொன்னால் போடுற வகையெல்லாம் கெட்டு போகும் சரிங்களா. அதனால் வந்து தரமான விதை, தரமான புல்லு போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பாஸ் ஆகுங்க. நீங்கள் ஒன்றும் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சரி வராது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அரைப்படமாக ஒரு கூட தண்ணி குடிங்கன்னு போதும். தண்ணி வந்து அளவாக செலவாகும், முக்கியமாக இருந்தாங்க. அளவாக ஊற்றுக்கும் தண்ணி, அளவுக்கு மட்டும் நிறைய ஊற்றாதீங்க. நிறைய ஊற்றினா தண்ணி சூழம் போது பத்து ஊறி காய் குழந்தை மழைக்காலம் சீக்கிரம் வெய்ய காலம் சீக்கிரம் காய், மழை காலத்துக்கு காய். அது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா
இட்லி ஆகிற மாதிரி ஆவி அப்படியே போங்க அப்படியே அடைத்து அப்படியே இருக்கும் அப்படியே அடிக்க அப்படியே இருக்கும் அப்படி என்ன சீக்கிரம் வந்துடும் சரிங்களா என்னால் பார்த்துக்கோங்க போகாது முகவர் கண்ணு எரிச்சலாக நம்ம பண்ணவே முடியாது அப்படியே தொழிலேருந்து செய்கிற ஒரு கம்மன் அதனால் வந்து சிலிண்டர் டெஸ்ட் வச்சுட்டிங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் கரெக்டாக இருக்குது சிலிண்டர் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா காமனாக 20 நிமிஷம் சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்கு டீசல் வேலை செய்யணும் இதுமாதிரி கிட்டான் சார் வாங்கிட்டீங்கன்னா கிரீன் மீட்டு போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஆரம்பிச்சிங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா ஆறுங்க கூறு காலத்துக்கு ஆறாங்க கூறு காலத்தில் வந்து காலம் வந்து நிறைய வருங்க வெயில் காலத்துக்கு கம்மியாக வருங்க ஆனால் பெட்டு வந்து நிறைய போடலாங்க ஆனால் காலான மாதிரி இருக்கும் அதே குளிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காணாமல் இல்லை காயாது சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துங்க பார்த்துட்டு அந்த ஐடி தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா சாப்பிட்டு சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய சாயிடுச்சு இப்போ நம்ம பில்லெல்லாம் வேக வச்சாச்சு தொட்டியாச்சு நல்லா ஆறியாச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பில் காஞ்சிருக்குது கீழ் பில் ஈரமாக இருக்குது தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க இல்லை அப்போ தான் தெரியும் திருத்தி மேலே போடுங்க இப்போ போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேசாதீங்க சொல்றது கேளுங்க பேசாதீங்க பேசுங்க சொல்ல மட்டும் கேளுங்க குழந்தைக்கு புரிஞ்சிங்கன்னா ஒட்டக்கூடாது ஏன் ஒட்டக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பால்த்தீங்க கவர் ஈட்டு பால்த்தீங்க கவர் ஈட்டு வட்டிக்கு ஈட்டு ரெண்டாவது கேட்டிங்கன்னா புக்குன்னு ஒரு ரூமில் போய் காற்றுல ரூமில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க இல்லை எவ்வளோ நேரம் இருப்பீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கலாம் வேறு ஆட்டோமேட்டிக் வந்துடும் நம்ம இப்போ தான் வெளி ஓடி வரலன்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி தான் இருக்குது அந்த கவர் குள்ளே போட்டச்சுன்னா உங்களுக்கு வேர் வந்துடும் வேர் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சோளத்தோட பூசணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஊறிடணும் இது ஊறிச்சுன்னா காலம் வராது கரெக்டான பதம் இருந்தாலே மைசில் அப்படியே கவராகும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கவராகாது சரிங்களா அதனால் இப்போ புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் 1/2 மணி நேரம் காய் போடுவேன் சரிங்களா இன்னொரு 1/2 மணி நேரம் காய் போடுங்க 1 மணி நேரம் காய் போடுங்க நல்லா காய்ட்டுங்க காஞ்ச பொருள் எடுங்க மறுபடியும் பறை கூட்டு எல்லாத்தையும் குட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் புரிஞ்சு பாருங்கள் கொட்டிலையா போடுங்க ஈஸியாக இருக்கும் அப்போ போடும்போது இருக்கணும் ஈரப்பதம் இருக்கணுங்க ஆனால் கை ஓட்டக்கூடாது ஈரப்பதம் இருக்கணும் கை ஓட்டக்கூடாது நீங்கள் இங்கே பாருங்க இப்படி புரிஞ்சிங்கன்னா இந்த பதம் ஈர வரக்கூடாது சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது சரிங்களா அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 12-24 சைஸ் 1/2 மணி நேரம் வேக வைக்கிறீங்க 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேக வைக்கிற சிலிண்டர் சீக்கிரம் வெந்துருங்க ஆவி 4 பக்கம் வரணும் நல்லா நெல் வாட வரணும் நெல் வாட வர வரைக்கும் வேக வைக்கணும் உடனே நீங்கள் வந்து வெந்துருச்சு ஆவி வெந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டீங்கன்னா கெட்டு போகுது நல்லா காலிங்க தான் நாங்கள் மேலே சிறுசாக வச்சுக்காதீங்க அவர் கட்டாயிருக்கு திருப்பிட்டு வட்டிப்பு போடுறோம் விதையும் போடுறோம் வட்டிப்பு போடுறோம் விதையும் போடுறோம் 5 லட்சத்தில் 5 லட்சம் இங்கே போடுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே யார் இங்கே யார் ரெடி பாருங்க இது பாருங்கள் பிஎஃப்னு போட்டிருக்குங்க வேலை சரி இந்த பிஎஃப் வேலை வந்து 2-3 பேக்கெட் ஃபஸ்ட்டு பழகிறப்போ பழகிறப்போ 2 பேக்கெட் நல்ல ஒரு அளவுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா ஒரு 20 ரூபா 30 ரூபா எடுக்கிறீங்கன்னா 1 பேக்கெட் எடுத்து 1 பேக்கெட் போடுங்க சரி இப்போ நீங்கள் பழகும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா 1 பேக்கெட் எடுத்து 2 பேக்கெட் போடணும் கெட்டு போச்சுன்னா 2 பெட்டோட போயிருந்தோம் வேதா 10 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம விட்டுக்கிட்டு கலக்கையெல்லாம் விட்டுக்க போட்டு 10 பெட்டு அவுட்டுன்னு சொல்கிறதா 1 பேக்கெட் எடுத்துக்கங்க 2 பெட்டு போடணும் அடுத்த பேக்கெட் எடுத்து 2 பெட்டு போடணும் 2 பெட்டு கெட்டாலும் இன்னும் 2 பெட்டு பாஸ் ஆகும் சரிங்களா 2 பெட்டு கெட்டாலும் 2 பெட்டு பாஸ் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா 2 பெட்டை போடணும் அதே மாதிரி ஒரு ட்ரே எடுத்துனா நல்லா டெட்டாயில் போட்டு தொடச்சுங்க நல்லா கழுவுணுங்க கழுவிட்டு விதையில் எடுத்து போட்டு நாங்கள் கொட்டிட்டு 10 பெட்டு போட்டோங்க அவுட்டாயிடும்
சின்னொரு கருப்பு இருக்கும், சின்னொரு பச்சை இருக்கும், சின்னொரு கருப்பு சின்னொரு பச்சை இதான் வேலை இருக்கும். சரிங்க, அந்த வராத வந்து நீ கண்டிப்பாக நீ பார்க்கணும். வேலை எழுக்கிறப்ப வந்து கருப்பை பச்சை இருந்தால் போட வேண்டாம், கருப்பை பச்சை இருந்து போட வேண்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டான தரமான விதை நல்ல வெங்காயம் இருக்கிற விதையை வாங்கிக்கோங்க, போடுங்க, வாங்கிக்கலாங்க. இங்கே இருக்க ரூமில் ஏதாவது வந்து இந்த ரூமில் எதாவது கண்டாமிச்சிருந்தாலும் இன்னொரு பச்சை வரும். இங்கே வந்து வாங்கி போகும்போது நல்லா இருக்கும், அங்கே போகும்போது கெட்டு போயிடும். ஏன்னு கேட்டால் இது காற்று இருக்கலாம் விட்டு அதை ஏன் செலுத்த செஞ்சு கொடுக்குது. இந்த காற்றுல இந்த பஞ்சு நம்ம அடைச்சிட்டோம்னா இந்த பஞ்சில் வந்து ஆவி போகும் வரும், அப்போ தான் இது வளரும். நம்ம கொண்டு போய் வச்சுங்க, நம்ம வச்சோம்னா ரூமில் வச்சோம்னா பூரா கருப்பு பச்சையாக செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நம்ம ரூமில் இருந்து ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி வரும். நம்ம வாங்கி போகும்போது நல்லா இருக்கும், நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா தெட்டுப்போகுது. பிரியல் வச்சுன்னா தண்ணி உள்ள போகுது. விரிச்சுக்குள்ள வந்து கூலிங் எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த இயற்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. டேபிள் மேலே வைங்க, வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தொடர்ச்சி டேபிள் மேலே வச்சு ஒன்றும் ஆகாது. நீங்கள் அப்படியுமே என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது மாதிரி கொண்டு போய் பிரிச்சுக்குள்ள வச்சுன்னா அந்த வாட்டர் இருக்கிறதுங்க, வாட்டர் வந்து அப்படி உரி ஊஞ்சி ஊஞ்சி என்ன பண்ணி உள்ள விட்டுருவேன். அப்போ என்னன்னு கேட்டால் நல்லா கெட்டு போயிடும். சரிங்களா, அதனால் வந்து பிரிச்சுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஓப்பன் டேபிள் வைங்க, டேபிள் மேலே வைங்க. சரிங்களா, கை வலியாது, ஜாயிண்ட் வழியாது. சரிங்க, நீங்கள் கொடுக்குறப்ப வந்து இப்படி ப்ரெஷிங் கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லேயர் போடுறப்ப ஸ்டெடி பண்ணிக்கொண்டீங்க. இந்த மட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. சரிங்க, இந்த மட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, இந்த லெவல் கொண்டு வந்துருக்கீங்கன்னா இது வச்சா நேரம் இங்கே திட்டம் போனே போகுதுங்களா? கோணையை போதுங்களா? இல்லை, கோணையை போதும் நேரம் நிற்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இப்போ என்ன போடலாம், நம்ம போடுறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் போடுறப்பதான் இங்கே வந்து இப்படி பிடிச்சிட்டு வரணும், இப்படி பிடிச்சிட்டு இப்படி ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்கள் செஞ்ச வேலை தவறு இருந்ததுன்னா இந்த அப்புறம் வந்து ஓடி விட்டு போயிடும். சரிங்களா, அதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் போடுறப்ப நாங்கள் இப்படி ப்ரொசீட் பண்ணுறோம், இப்படி ப்ரொசீட் பண்ணுவோம். சரி, கொடுத்துட்டு நீங்கள் தான் ரப்பர் மேட் போட்டு சேர்ந்து அப்படியே வெளியே வந்துடும். அப்போ நம்ம கவர் கட்டிக்கலாம். நீங்கள் எல்லாம் போட்டபோது கடைசியில் போய் திருப்பி பண்ணுறப்ப இருக்கிற போது சம்பந்தம் தெரியும் தான் கட்டிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட் லேயர் பாருங்க. சரிங்க, அதுக்கப்புறம் வெட்டு போடுறப்போ அவங்க திருச்சி ஒட்டிக்கிதுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் இப்படி மாடி கேட்டுங்க. சரிங்களா, இவன் வாய் திறந்துட்டே இருக்கோம். சரி, பண்ணுங்க நிறைய ஓரத்தில் பார்த்து பண்ணணும். ஆமாம், ஓரத்தில் போட்டு தான் உங்களுக்கு அந்த மைக்கில் கவராக இருக்கும். சரி, ஏர் ரொட்டேஷன் கொடுத்தேன். ஆமாம், கடைசியில் திரும்ப ஓட்ட போட வேண்டி இருக்கணும். என்ன போடணும் சொல்லி தரும் சார். ஆமாம், இப்படி போடணும். சரிங்களா, மூணு முடிச்சு போடுங்க, நல்ல சுற்று மூணு போட்டு ரெண்டு போட்டு கட்டியை செய்யணும். சரிங்க, கட்டிட்டு தூக்கி பார்க்குறீங்க. சரிங்களா, தூக்கி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணி கேட்டிங்கன்னா இன்னொரு சுவிட்சு தெரிவிச்சிங்க, தெரிஞ்சு ரொம்ப ஸ்டார்க் கொடுக்கணும், கம்மியாக கொடுங்க. இது ஜட்டாயிலும் இல்லை வேப்பனையும் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நோய் வருங்க, இன்னொரு நோய் வருது, அது வந்து வீரஸ் பூரம் வரும். சரிங்களா, அந்த ரோஸ் கலரில் வர நோய் அது வந்து பரவாயில்ல கூடாதுங்கிறது தடுக்கிறேன். நீங்கள் ஜட்டாயிலும் வேப்பனை இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டுக்கிறேன்.
இந்த வீடியோல நீங்க பார்த்ததை விட டைரக்டா அந்த கிளாஸ்க்கு போய் கத்துக்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதனால எங்களுக்கு ஆதாயம் ஒண்ணு கிடையாது. நிறைய பேருக்கு இது கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனா அதுக்கு எப்படி போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்க நமக்கு வந்து ஆயிஸ்டர் மஸ்ட்ரூமும் மில்கி மஸ்ட்ரூம் ரெண்டும் தான் கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு இது ரெண்டும் தான் நல்லா வளரும். பட்டன் மஸ்ட்ரூம் பாத்தீங்கன்னா அது நல்லா வந்து குளிரா இருக்கிற பிரதேசத்துல தான் அதிகமா வளரும்னு சொன்னாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.